உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், தம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் தாபியின்கள் மீதும் தபோ தாபியின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஹஜ் பெருநாளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அருளிய இறை வேதமாகிய இறுதி வேதம் திருக்குர்ஆனில் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். இந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தரஜாவை உயர்த்தி சிறப்பித்து கூறுகிறான். இவர் ஒரு மனிதர் இல்லை, இவர் ஒரு சமுதாயம் என்கிறான். இப்படி ஏராளமான சிறப்புகளை கூறக்கூடிய இறைவன் இந்த சிறப்புகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் என்ன என்றும் விளக்குகிறான். இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே, இந்த இப்ராஹிம் நாம் பல சோதனைகள் மூலம் சோதித்தோம், அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டார். எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முகசுளி கூட இல்லாமல் அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ்விற்காக என்று சொல்லி அனைத்திலையும் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் சோதனையாக இருந்திருக்கும், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை சோதனையாகவே வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கினான். ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தாலும் ஹைலைட்டாக மூன்று சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த மூன்று சோதனைகளின் காரணமாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை நம் திருக்குர்ஆனில் காண முடிகிறது. அது என்ன சோதனை? முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கிடைக்கின்றது. கிடைத்த வஹியை தன்னுடைய தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று தன் தந்தையிடம் சொல்கிறார். யா அபதி மா லா யஅபுது வலா யப்ஸுரு வலா யஸ்மஉ. என் தந்தையே, செவியுறாத பார்க்க முடியாத உனக்கு எந்த பயனும் அளித்திடாத தீங்கையும் அளித்திடாத இந்த சிலையவா நீங்கள் வணங்குகிறீர்கள்? இதை வணங்காதீர்கள். எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து நேர்வழி வந்துவிட்டது. என்னை பின்பற்றுங்கள், மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று தன் தந்தையிடம் முதலில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு தந்தை கூறுகிறார், என்னுடைய வணக்கம் வழிபாடுகளாக குறித்து நீங்கள் கிண்டல் பண்ணுகிறாய், என்னுடைய கடவுளை நீ கேவலப்படுத்துகிறாய். லைல்லம் ல அர்ஹமன்னக்கும், நீ இங்கிருந்து செல்கிறாயா இல்லை உன்னை கல்லால் அடித்து துரத்தவா. வஹ்ஜுரனி மலியா, நீ இங்கே இருக்காதே, வீட்டை விட்டு வெளியே சென்று விடு. நீண்ட நெடிய காலம் என்னை நீ பார்க்க வராதே. எப்படி நீ வந்தால் நான் உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் கட்டம் சோதனையாக அவர்களை வீட்டிலிருந்து தந்தை விரட்டுகிறார். அவர் மனம் சுழிக்கல, அல்லாஹ் அப்படி பண்றானே நினைக்கல. அவர் நினைத்ததெல்லாம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நம்மளுக்கு போதுமானவன் என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். இரண்டாவது கட்ட சோதனையாக அல்லாஹ் கொடுக்கிறான். தன்னுடைய தள்ளாத வயதிற்கு உட்பட்ட பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக கொடுத்த பொழுது தன்னுடைய மனைவியான ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீ சென்று பாலைவனத்தில் விடு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யா அல்லாஹ், தண்ணி இல்லை, சோறு இல்லை, யாரும் நடமாடக்கூடாத நடமாடம் இல்லாத ஒரு இடத்துலயா நீ போய் விட சொல்லுகிற அப்படின்னு கேட்கல. அல்லாஹ் சொல்லிட்டானா தானா செஞ்சிடறேன். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டு கொண்டு போய் பாலைவனத்தில் விடுகிறார். விட்டு திரும்பி சொல்லும் பொழுது ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஏன் இங்கே வந்து என்னை விட்டீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறவில்லை, திரும்பி பார்க்காமல் செல்லுகிறார். மறுபடியும் கேட்கிறார்கள், என்னையே இங்கே வந்து விட்டீர்கள்? இறுதியில் அறிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா? இங்கே பாலைவனத்தில் விட சொன்னானே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. உன்னையும் இஸ்மாயிலையும் பாலைவனத்திலே அல்லாஹ் விட சொல்லியிருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாத்திரம்தான். சரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு சொல்லல. சாப்பாடு கொண்டு வாங்க, கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு சொல்லல. அல்லாஹ் சொன்னானா தோனா இருந்துக்கிறேன்.
இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்லுகிறார்கள். இறுதியில் அவர்கள் பசிக்கிறது, சாப்பாடுக்கு பசிக்கிறது, தண்ணி தாகம் அடிக்கிறது. ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாஃபாவுக்கும் மரியா மர்மாக்கும் ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது சாப்பாடு கிடைக்கல, ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கிருந்து கவலைப்படுகிறார்கள். இறுதியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலை எடுத்து மண்ணில் உதைக்கிறார்கள். தண்ணீர் வெளியேறுகிறது. அந்த தண்ணீரை வைத்து ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பருகி தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு கடுமையான வெப்பம் இருந்திருக்கும், ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில், சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத இடத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயான ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுகிறார்கள். அந்த சமயத்தில் கூட அல்லாஹ் இப்படி பண்ணிவிட்டானே என்று அணுவளவு கூட நினைக்கல. அவர்கள் நினைத்ததெல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், வகியை சொன்ன மாத்திரம்தான். ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஷ்டப்பட்டார்கள். இறுதியிலே அல்லாஹ் பின்னர் இன்பத்தை அளிக்கிறான். மூன்றாவது கட்ட சோதனை இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய சோதனை. என்ன சோதனை? காலையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். யா புனையே, என் அருமை மகனே, உன்னை அறுப்பது போல் நான் கனவு கண்டேன். இதை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த கனவின் மூலம் உன்னை அறுப்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான். இதை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் என்று சிந்தித்து கூறு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நடப்பே சொல்கிறார்கள். எந்த தந்தையாக நம் மகனிடப்பே சொல்ல முடியுமா? மனசு வருமா? நாம் பெற்றெடுத்த பிள்ளை, தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை, அல்லாஹ் அறுக்க சொல்லுகிறானே, அல்லாஹ் எப்படி பண்ணுகிறானே என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த வேளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு மாற்றமாக நினைத்தார்கள். இதற்கு இப்படி போய் சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், தா லூசிஸ் பிடிச்சு போச்சா உனக்கு, என்னைய வந்து வெட்டணுன்னு இருக்க, போய் எல்லாம் மூஞ்ச கழுவிட்டு வா, சொல்லுவோமா இல்லையா? ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இது அல்லாஹ் இடத்துல இருந்து வந்த கட்டளையா? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள், என்னை அருங்கள் என்று முன் துணிந்தவன் என்றார். இருவரும் செல்லுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க செல்லுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க போகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தி எடுத்து அறுக்கிறார். கத்தி அறுக்கல, கூர்மைப்படுத்த இருக்கிறார், திரும்பவும் அறுக்கல. உடனே அல்லாஹ் வஹி இறக்கிறான், இப்ராஹிமே சத்தத்துருகியா, நீ உன் கனவை உண்மைப்படுத்தி விட்டேன். இன்ன கதாலிக நஜ்ஸுல் முஹ்ஸினீன், நன்மை செய்வோருக்கும் இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று சொல்லி அதற்கு பகரமாக நீ இஸ்மாயிலை அறுக்காதே, நான் ஒரு பலிப்பிராணியை தருகிறேன், அதை அறு என்று சொல்லி பலிப்பிராணியை அல்லாஹ் தருகிறான். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அறுக்கிறார்கள். அதே தான் நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த ஹஜ் பெருநாள். எந்த அளவிற்கு சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கையில் வென்றெடுத்திருக்கிறார்கள்! இக்கட்டான சோதனையை கூட சாதனையாக்கி காட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் அல்லாஹ் தன் திருமறையிலே அல் பக்ராவிலே கூறுகிறான், இத்தகல்லாஹ் இப்ராஹிம் கலீலா, இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே அவரை நாம் உற்ற தோழனாக்கி கொண்டோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடம் இப்ராஹிமே இதை நீ கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்லம் துலி ரபில் ஆலமீன், நான் கட்டுப்படுகிறேன் என்று எந்த ஒரு எதிர்வாதமும் இல்லாமல், எந்த ஒரு மனசங்கடமும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து வகையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கையிலே வென்றெடுத்து காட்டினார்கள். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நல்லடியார்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் சோதனையும் வாழ்க்கையில் வந்தே தீரும். கேவலம் இந்த அற்ப உலகத்திற்காக மனிதன் தியாகம் செய்யக்கூடிய இந்த மனிதன், நம்மை படைத்து நம்மை அழகாக வர்ணித்து நம்மளுக்கு கை கால் சுகத்தை கொடுத்த அந்த இறைவனுக்காக தியாகம் செய்வதை மறந்து விடுகிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வைங்க, அந்த பொருளுக்காண்டி தவம் இருந்த ஐவேளை தொழுகையை கூட விட்டு அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலையில் மனிதன் இருக்கிறான். ஆனால் அந்த ஐவேளை தொழுகை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி நம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் நினைக்க மாட்டேங்கிறான். நம் வாழ்க்கையில் சோதனை என்பது கண்டிப்பாக இருக்கும்.
அந்த சோதனையில் வெற்றி பெற்றால்தான் அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி என்றும் கூறுகிறான். அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான், நீங்கள் சொர்க்கம் இலகுவாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் இதிலே தொழுகிறேன், அல்லாவிடம் இறையச்சம் வைத்திருக்கிறேன், நோன்பு நோக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன், ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், இன்ன பிற நபியல்லார் போதனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறேன், அதனால் நான் சொர்க்கம் என்று யாராவது அத்தாச்சு கொடுக்க முடியுமா அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மாறாக தியாகம் செய்பவர்களை மறுமை நாளில் அடையாளம் காட்டாமல் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பேசுகிறான். மறுமை நாளிலே அல்லாஹ் தன் அடியார்களை கூப்பிடுவானாம், இந்த உலகத்திலே எனக்காக இவர் கஷ்டப்பட்டார் பாருங்கள் என்று ஒட்டுமொத்த உலகமும் நிற்கக்கூடிய அந்த வேளையில் அந்த மனிதரை தூக்கி வசதி காமிப்பான். தோ இவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், தோ இவர்தான் எனக்காக பாடுபட்டார், இவர்தான் எனக்காக அனைத்து சோதனைகளையும் தாங்கி கொண்டார் என்று அல்லாஹ் மறுமை நாளில் தியாகம் செய்தவர்களை அடையாளம் காட்டுவான். நம் வாழ்க்கையில் சோதனைகள் வந்த பிறகும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த சோதனை மாதிரி நம்ம வரப்போகுது, சின்ன ஒரு பொருளாதார விஷயம், மரணம் சம்பவமான விஷயம், இப்படி விஷயங்கள் வந்தால் கூட மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு கால் இல்லையா, அல்லாஹ்வுக்கு வாய் இல்லையா, நான் துஆ கேட்கிறேனே அல்லாஹ் அதை நிறைவேற்ற மாட்டானே என்று புலம்பி தள்ளுகிறார்கள். அப்படியேப்பா புலம்புறீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த சோதனை நம்மளுக்கு நடந்திருக்கு, அல்லாஹ் கனவுல இருந்து உன் மகனாருன்னு சொன்னானா, இல்ல உன் மனைவி பிள்ளைகளை போய் கூட்டு போய் பாலைவனத்துல விடுன்னு சொன்னானா? கிடையாது. மாறாக நாம் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளை தான் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இப்படி ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் மறுமையில் இந்த சோதனையை நாம் மேற்கொண்டு வெற்றி பெற்றால் நன்மை கிடைக்கும் என்றும் அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நாம் சோதனை அனைத்து சோதனைகளையும் வெற்றி பெற்றார். நாம் லேசால சொர்க்கம் செல்ல முடியாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இறுதி மனிதன், இந்த உலக யுக முடிவு நாள் ஏற்படும் அல்லவா, இறுதி மனிதர் வரை அல்லாஹ் நல்லடியார்களுக்கு சோதனை வழங்கி கொண்டேதான் இருப்பான். அனைத்து சோதனைகளையும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான சோதனைகளை கூட சாதனையாக்கினாரோ அதே போல் நாமும் சாதனையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை நல்லடியார்கள் என்று ஒரு பிரகாசமான ஒளியையும் தருவான், மறுமையிலே நம்மை அடையாளமும் படுத்தி காமிப்பான். ஏராளமான நபிமார்கள் அடைந்த சோதனையை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனை அடைந்ததால் தான் இவ்வளவு சிறப்பு நாமால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பார்க்க முடிகிறது. நாம வாழ்க்கையில் சிந்திப்போமா, நம்மளுக்கு ஒரு சோதனை ஏற்படும், சோதனை ஏற்படுத்த அந்த நிலையில் இந்தெல்லாம் ஒரு சோதனையா, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்ம சோதனை அதிகமாக்கிட்டோம், இதெல்லாம் கடந்து சொல்லுவோம், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லி யாராவது அப்படி கடந்திருப்போமா? சின்ன சோதனையாக தான் நல்லா தந்திருப்பான், அதை ஊறி ஊறி ஊதி ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கிறது. சின்ன குடும்ப பிரச்சனையாக தான் வந்திருக்கும், அதை ஊதி ஊதி பலூனை பெருசாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பிரச்சனையாகிறது. நம் வாழ்க்கையில் சோதனையை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணுகிறதா? இதோ குர்ஆனை புரட்டுங்கள், இப்ராஹிம் நபி வரலாறை பாருங்கள், நீங்கள் சோதனையை சாதனை ஆக்கலாம். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கையிலேயே வாய்மொழியாலும் சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் நிரூபித்து காட்டினார்கள். எனவே நம் வாழ்க்கையில் சோதனை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒன்றுதான், அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த யுக முடிவு நாள் ஏற்படும் வரை நல்லடியார்கள் அனைவருக்கும் சோதனை வந்தேதான் தீரும். அனைத்து சோதனைகளையும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சோதனைகளுக்கும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லி அனைத்து சோதனைகளையும் தம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்களோ அதே போன்று நம்மளும் வரக்கூடிய அனைத்து சோதனைகளையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் துவா செஞ்சுட்டு கலைஞ்சிருங்க.